அது எட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு பத்து புல்லு பத்து பல்லு பூண்டு, கொஞ்சம் கறி லீஃபு, ரெண்டு சில்லி. உங்களுக்கு காரம் நிறைய வேணா நாலு சில்லி கூட வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நல்லா ஹீட் ஆனோடனே கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கடுகு நல்லா பொரியிடும். பொரியலாம் பொரிஞ்ச உடனே இந்த பூண்டு பச்சைமிளகாய் இதெல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் கட் பண்ண வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகணும். ஒரு கிளாஸ் தானியம் தேவையான உப்பு போட்டுருந்தான். நல்லா ஃப்ரை ஆகணும். உப்பு எதுலேயே போட்டுருந்தா வெங்காயம் சீக்கிரமா வதங்கிடும். அதுக்காக நம்ம இதில் போட்டோம். நல்லா ஃப்ரை ஆகணும். மஞ்சத்தூள் வேணா போட்டுக்கலாம். எனக்கு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு வாட்டர் ஊற்றிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போட்டுக்க கொஞ்சம் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் வதக்கலாம். கொஞ்சம் வதங்கணும். பச்சை ஸ்மெல் போகணும். அதுக்காக வெயிட் பண்ணுறோம். மிளகா தூக்கம் கம்மியா வதக்கியாச்சு. ஆயில் அதுக்கப்புறம் ஒவ்வொரு எக்கா பிரேக் பண்ண அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டா நல்லா இருக்கும். நல்லா வந்து வறுக்க வறுக்க முட்டை வந்து சுருங்கிடும். கொஞ்சமா ஃபர்ஸ்ட் நிறைய மாதிரி
வந்து கொஞ்சம் பெப்பர் போடலாம், ஒரு ஸ்பூன் பெப்பர் போடலாம். போட்டால் நல்ல கேலரி சர்வ் ஆகும். முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான முட்டை பொரியல். மிளகுத்தூள் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதான் லாஸ்ட்டில் இறக்கும் போது கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு இறக்குறேன். டேஸ்டியான முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான்.